ஏப்ரல் நைன்டீன்த் சண்டே த ஹிந்து முக்கியமான நியூஸ் பத்திரலாம் இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கு அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் ஏதாவது இந்தியாவில் முதலீடு பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து அரசாங்கத்தோட அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பிரைமரி நியூஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எஃப்டிஐ அப்படின்றது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது ரெண்டுக்கும் உள்ளான வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணும் சில எப்படி அந்நிய நேரடி முதலீடு வந்துட்டு கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமலே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் பிற்பாடு வந்து அனுமதி வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் இருந்துச்சு முன்னாடி ஸோ இப்போ வந்து அந்த விதிகளை கொஞ்சம் இருக்கி இறுக்கியிருக்காங்க ஸோ ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் எக்கனாமியில் மீன்ஸ்லையும் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாவிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது முக்கியமான நியூஸ் எக்கனாமியில் படிச்சுக்கணும் கேரளாவில் இருக்கிற அம்புகுத்தி மலையில் வந்துட்டு ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதை பற்றி பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா அம்புகுத்தி மலை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ அது வந்து கிராக் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த இடத்துல ஃபயர் ஏற்பட்டது அப்படின்றாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்றாங்க ஸோ இட இடம் வந்து ரொம்ப முக்கியம் பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கோவிட் நைன்டீன் வந்துட்டு ஐ மீன் இந்த மாதிரி கொள்ளை நோயை வந்து மனித நேயம் வந்து ஓவர் கம் பண்ணுது ஸோ மக்கள் மத்தியில் அந்த பரஸ்பர உதவி அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவரோட ஒப்பீனியனை அடுத்தது ஆர்டிபிசிஆர் ஒன்லி கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இந்த ரேப்பிட் ஆன்டிபயடி டெஸ்ட்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு எப்படியும் மேலேஜி ஸ்டடிஸ்க்கு தான் ஓரளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா ஜென்ரலானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட்டும் கிட்டும் ஆனால் அதை வந்து கன்ஃபர்மேட்ரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து பிசிஆர் டெஸ்ட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க இந்த பிசிஆர் பற்றி டுவெல்த் புக்லேயே பேலேஜ் புக்லேயெல்லாம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த நேம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து எப்படி நம்ம வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஹெச்ஐவிக்கெலாம் ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் ஸோ பிசிஆர் டெஸ்ட் வந்துட்டு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு தீம் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ மினிஸ்டரோட இன்டர்வியூ அப்படின்றதுனால இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுவும் பிடிஏ சம்மந்தமாக இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் லாக்டவுன் ஆகியிருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் சப்ளைலாம் வழங்கப்படுது அப்படின்றது கவர்னன்ஸ் எக்கனாமி அப்படின்ற அந்த ரெண்டு டாப்பிக்கு கீழே வரும் வேர்ல்டு பேஜில் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக ஒன்றும் இல்லை அதனால் நேரடியாக நம்ம பிஸ்னஸ் பேஜ் போயிடுறோம் அங்கே வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்கிற ஒரு ஐநூறு கம்பெனிகள் வந்துட்டு லிக்யூடிட்டி கிரைசிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க முதல்ல அந்த லிக்விடிட்டி கிரைசிஸ்னால் அப்படின்னா என்னென்ற பேசிக் டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இதில் இதுக்கப்புறம் இந்த கோவிட் நைன்டின்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்பிஐயோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ரிவேம்ப் பண்ணுறதுக்காக சில திட்டங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே கோவிட் நைன்டீன் இந்த லாக்டவுனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அனௌன்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ அதெல்லாமே கரெக்டாக நோட் பண்ணும் இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தினாலேயோ அல்லது வேறு ஏதோ காரணங்கள்னால எக்கனாமி வந்து டவுன் ஆகும்போது கவர்மெண்ட்டு ப்ளஸ் ஆர்பிஐ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் பேஜில் அந்த எஃப்டிஐ நைபரிங் கண்ட்ரிலேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட அனுமதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் அது நியூ எஃப்டிஐ ரூல்ஸ் மே ஹேவ் அன்இன்டென்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஸோ இதையும் நம்ம சேர்த்து படிச்சிக்கணும் அடுத்து சிஐ சிக்ஸ் அமன்ஸ் டூ கவர்மெண்ட் நாம்ஸ் இல்லையா ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிஏ அப்படின்றவங்க யார் அதுக்கப்புறம் ஃபிக்கி அப்படின்றவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இவங்களோட ரோல் வந்து என்ன இவங்க என்னென்ன மாதிரியான இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை முழுக்கவே வந்து படிச்சுருங்க ஸோ நான் வந்து இதை இந்த பேஜை நான் இன்னும் படிக்கலை ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மொத்தமாகவே நார்மலாகவே நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஐபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவும் இந்த கோவிட் நைன்டீன் சமயத்தில் இது எல்லாமே வந்து கோவிட் நைன்டீனை பற்றின தான் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுமையாக படிங்க அதுக்கு அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆன்ஸ்கிற கொஷின்ஸ் லாக்டவுன் வந்துட்டு இந்தியாவை ஹெல்ப் பண்ணதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அதுக்கப்புறம் டபுள்யூஹெச்ஓவுக்கு யூஎஸ் வந்து ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அதை பற்றினதும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கன்வெலசன் பிளாஸ்மா வந்து கோவிட் நைன்டீன் பேஷண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றதையும் கேள்வி கேட்டு அதுக்கான பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து இம்பார்ட்டன் தான் சைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்தியாவில் டெவலப்மெண்ட்டுன்றது அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்த கிட்டெலாம் வந்து ரேப்பிட் ஐடென்டிஃபிகேஷன் கிட் வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் நம்மளோட சயின்டிஃபிக் டெம்பர் வந்து எந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பேண்டமிக் சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுத்துருக்கு அப்படின்றத வந்து கேட்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ளீமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்வோலன்ஷன் பிளாஸ்மா தெரப்பினா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அடுத்தது டெஸ்பேச் அப்படின்றத வந்துட்டு அமாபி த ஸ்பிரிட் தட் எவெண்ட்டு வைரல்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ ஜப்பானோட இந்த கோவிட் நைன்டீன் சமயத்தில் ஜப்பானில் வந்துட்டு அமாபி அப்படின்ற ஒரு ஒரு ஐக்கானை வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு மாஸ்கட்டா வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஜப்பான் ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் எப்படி இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் காமன்வெல்த் கேம்ஸ்லாம் வந்துட்டு அதை வேர்ல்டு கப் ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் வந்துட்டு ஒரு மஸ்காட் ரெடி பண்ணுவாங்களே ஒரு ஐடென்டிட்டி ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அமாபியும் இருக்குது ஸோ இதோடய மீனிங் என்ன இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஹக்ஸிமு மசாக்கிர் அப்படின்ற ஒரு படுகொலை வந்து நடந்திருக்கு இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் அதை பற்றியும் கொஞ்சம் வரலாறு ரீதியாக கொடுத்துருக்காங்க அமேசான் காடுகளில் வந்துட்டு இந்த அரிய வகை மொழிகள்லாம் தேடி போவாங்க இல்லையா ஸோ அதே அமேசான் கார்டு தான் அங்கே இந்த மாதிரி மரம் வெட்டிகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்க இன்ஃபெக்ஷனை வந்துட்டு அந்த அமேசான் ட்ரைபல்குலாம் வந்துட்டு பரப்பிட்டாங்க ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் அது இதில் வந்து அமேசான் காடுகளில் பற்றின சில விஷயங்கள் போர்ச்சுகீஸ் வந்து லேண்டான விஷயம் இதில் ஐ மீன் பிரேசிலில் இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பெரும்பான்மையான அமேசான் காடுகள் வந்து பிரேசிலில் தான் இருக்குது ரெண்டாவது போர்ச்சுகீஸ் வந்து எப்படி நம்ம கோவாவை வந்து கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி தான் பிரேசிலையும் வந்துட்டு கைப்பற்றினாங்க அதனால தான் பிரேசிலோட அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு போர்ச்சுகீஸ் மற்ற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்பானிஷ் வந்து இருக்கும் இது ஏற்கனவே யூபிஎஸ்சியில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி போர்ச்சுகீஸ் பேசுகிற பிரேசிலோட அஃபீஷியல் லாங்குவேஜ் எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கு இந்த மாதிரி கோவிட் நைன்டீன் சமயத்தில் எந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து வேணும் அப்படின்றது நம்ம கருத்தில் வச்சுக்கணும் இப்போது நம்ம ஊரில் ஐ மீன் இந்தியாவில் வந்துட்டு மெயின்லேன்லேயும் ட்ரைபிள்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு இந்த மாதிரி ஐ மீன் அந்தமான் நிக்கோபாரில் வந்துட்டு ட்ரைபிள்ஸ் வந்துலாம் இருக்காங்க ஸோ இவங்கள வந்து எப்படி கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து பாதுகாத்துருக்கு அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த நியூஸை வந்து முழுசாகவே நம்ம படிச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது லைஃப் அப்படின்ற ஒரு பேஜ் ஸோ முன்னாடி வந்து தனித்தனியாக கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் லைஃப்னு சொல்லி தனித்தனி பேஜாக கொடுப்பாங்க இப்போ ரெண்டையுமே வந்து ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் டர்பன்ஸ் அண்ட் ரைஸ் பியர் ஆர் த ஆல் பார்ட் ஆஃப் அன் எக்ஸாஸ்டிவ் கல்ச்சுல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அருணாச்சல பிரதேசம் வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி கோவிட் நைன்டீன் இல்லாத ஒரு மாநிலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கும் இதுக்கு முன்னான தொடர்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இதோட நம்ம நியூஸ் வந்து முடியுது மற்றும் ஒரு நியூஸ் பேப்பர் செலக்ஷனில் சந்திக்கலாம்